13 வயது மாணவரை பாலியல் வன்கொடுமை செய்ததாக ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் மீது இன்று செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. பாதிக்கப்பட்ட மாணவரின் முன்னாள் ஆரம்பப்பள்ளி ஆசிரியரான அவர் ஜின்ஜாங் உத்தராவில் உள்ள ஒரு வீட்டில் இந்த குற்றத்தை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டார். குற்றம் சாட்டப்பட்டவர் குடும்பத்திற்கு ஆதரவு வழங்க வேண்டும் என்ற சூழலில் நீதிமன்றம் 20,000 ரிங்கிட் ஜாமீன் வழங்கி கூடுதல் நிபந்தனைகளுடன் விடுவிக்க அனுமதி வழங்கியது. அதே நீதிமன்றத்தில் மற்றொரு வழக்கில் மக்கள் வீட்டுத் திட்டமான PPR குடியிருப்பின் மேலாண்மை அமைப்பின் செயலாளர் 11 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. இந்த குற்றவாளிக்கும் கூடுதல் நிபந்தனைகளுடன் 15,000 ரிங்கிட் ஜாமீன் வழங்க நீதிமன்றம் இசைந்தது. இந்த 2 வழக்குகளும் எதிர்வரும் நவம்பர் 21 தேதி மறுசெவி மனுப்புக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது.